அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கனகராஜ் பரமசிவம். நான் வந்து பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், வரகு, சாமை, தினை, குதிரவாளி, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அவரை, துவரை, கடுகு, இது எல்லாமே எங்கள் நிலத்தில் வந்து நாங்கள் பயிரிடுவோம். ஆனால் கடந்த ஒரு 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மாற்றிட்டு விவசாயத்தில் வந்து வெறும் கரும்பு, நெல், மக்காச்சோளம், பருத்தி இந்த 4 தவிர வந்து வேற எதுவும் பயிரிடுறதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க வந்து எனக்கு இந்த இந்த இதெல்லாம் பயிரிடல அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இதெல்லாம் வந்து ஆர்கானிக் உணவு முறையில் கிடைக்குதுங்கிறதுனால நான் வந்து அதை வந்து வாங்க ஆரம்பித்தேன். கடந்த 5 வருஷமாக நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன். நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான எண்ணெய் கிடைக்கிறதில்ல, சரியான பொருள் கிடைக்கிறதில்ல. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மரச்சக்கு இயந்திரம். இந்த மரச்சக்கு இயந்திரம் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்களுக்கு வந்து 1500 வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு எல்லாத்துக்கும் மிகச்சிறிய லெவலில் தான் ஆரம்பித்தேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க, 4 பேர் வருவாங்க, இப்படி தான். இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கிட்ட வந்து எள்ளு இருக்குது. இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணும்போதே கருப்பு சிகப்பும் கலந்த எள்ளு. இந்த கருப்பு சிகப்பு கலந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்து மிக வந்து ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் வந்து நல்லெண்ணெய்ங்கிறது வந்து மிக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கில இருந்து ஆட்டும்போது 100% தரமாக வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்கில் வந்து 16 நிமிஷத்துக்கு 16 சுற்று தான் சுற்றும். மரமும் மரமும் உராயும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சரை விட 10-15 டிகிரி தான் வந்து அதிகமாகும். இந்த 16 கிலோ எள்ளை வந்து இதில் போட்டு 1 கிலோ கருப்பட்டி இதில் போட்டு ஆட்டும்போது உங்களுக்கு வந்து 6 லிருந்து 7 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். ஒரு கிலோ எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 90 ரூபா. 1 கிலோ கருப்பட்டியோட விலை வந்து நாங்கள் வந்து 205 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ இதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இது வந்து ஓடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 310 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் எண்ணெய் விற்கிறோம். நாங்கள் இன்னத்து ரேட்டு அதாவது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களோட மூலப்பொருட்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா 1 கிலோவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 310 ரூபாய்க்கு விற்கிறோம். நல்லெண்ணெயில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எப்படின்னா 16 கிலோ எள் இதில் போட்டிங்கன்னா கூடுதலாக 1 கிலோ கருப்பட்டி போடணும். ஏன் கருப்பட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் கருப்பட்டி போட்டால் தான் எண்ணெயோடைய சுவை சரியாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 1 கிலோ எள்ளோட விலை 90 ரூபா. 90 ரூபா × 16 போட்டிங்கன்னா 1440 ரூபா வருது எள்ளோட விலை மட்டும். கூடுதலாக கருப்பட்டி நம்ம போடுறோம். கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா. அப்படின்னா மொத்தமாக கருப்பட்டியும் எள்ளும் சேர்த்து 1650 ரூபா. ஒரு கணம் ஆட்டுறதுக்கு எல்லா செலவும் அதாவது எண்ணெய் எள் போட்டதுலேருந்து எண்ணெய் வந்து வாடிக்கையாளர் சென்றடையும் போது 200 ரூபா ஆகும். எவ்வளவு ஒரு கணத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1850 ரூபா ஒரிஜினல் ரேட் வந்துடுது. அதுலேருந்து நம்ம புண்ணாக்கு வந்து ஒரு 9 கிலோ கிடைக்கும். அந்த புண்ணாக்கு வந்து 15 ரூபான்னு போட்டிங்கன்னா 135 ரூபா புண்ணாக்கு போக மீதி 1715 ரூபா வரும் ஒரு 7 லிட்டர் எண்ணெய் எடுக்கும்போது. 7 லிட்டர் எண்ணெய் கூட சில டயத்தில் கிடைக்காது. என்னன்னா எண்ணோட தரத்தை பொறுத்திருக்குது. எண்ணோட தரம் கம்மியாகிச்சுன்னா 6 லிருந்து 7 லிட்டர் வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் உற்பத்தி காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 270 ரூபா வந்துடும். அப்போ 1 லிட்டருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி விற்க 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 300 ரூபாயில் அப்போ 1 லிட்டருக்கு 30 ரூபா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனமாக நம்ம வேலை பார்த்தா தான். ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம வந்து மிஷினில் போட்டு அதை வந்து எடை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியாக இருந்தால் தான் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறையாக ஓட்டிட்டான் அதில் வந்து 5 லிட்டர் வந்துச்சுன்னா மொத்த லாபமும் நமக்கு போயிடும். இதே கால்குலேஷன் தான் வந்து கடலைக்கும், இதே கால்குலேஷன் தான் வந்து தேங்காய்க்கும். தேங்காய்க்கும் கடலை எள்ளுக்கும் என்ன வித்தியாசம்னா கடலை எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிருந்து 7 லிட்டர் கிடைக்கும். ஆனால் தேங்காய் வந்து ஒரு 8 லிருந்து 9 லிட்டர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலை எள்ளு ஆட்டுறதை விட ஒரு நேரம் குறைவாகவும் ஓட்டலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தேங்காயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது 3 பொருட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக என்னென்னா இது வந்து சல்ஃபர் இல்லாத தேங்காய். சல்ஃபர் இல்லாத தேங்காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணில் கூட ஊற்றலாம் அந்த எண்ணெயை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலக்காத எள்ளு, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலக்காத வந்து கடலை.
இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு இந்த மிஷினில் ஆட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். கடலை 1 மணி நேரம் ஆகும். இது வந்து 3/4 மணி நேரத்தை 1 மணி நேரம் ஆட்டலாம். இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் ஆட்டும் போது 1 லிட்டருக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த ரேட்டுக்கு 20 ரூபாய்ல 30 ரூபா நமக்கு கிடைக்கும். இந்த 30 ரூபா கிடைக்கிறதுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நாங்கள் மார்க்கெட்டில் தான் எல்லா பொருளுமே நாங்கள் வாங்குறோம். இந்த தேங்காய் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட சொந்த தேங்காய். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 350 தேங்காய் எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது, செஞ்சேரி மலையில். அது வந்து நாங்கள் எடுத்து இன்னத்த லெவலுக்கு எங்களுக்கு வந்து இது சரியாக இருக்குது எங்களோட தேங்காய். வருங்காலங்களில் இது நாங்கள் வாங்கும்போது என்ன நிலவரம்னு தெரியாது. இந்த கடலை எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விவசாயிகிட்ட வந்து எங்களுக்கு கிடைக்கல. அது வந்து மிகப்பெரிய ஆதங்கம் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விவசாயிகிட்ட வந்து கிடைச்சா இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது நல்லா இருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு கடலை எள்ளு விவசாயம் பண்ணுறது மிக குறைவாகி போச்சு. என்ன காரணம்னா எல்லாருமே வந்து பணப்பயிருங்கிற பேர்ல வந்து கரும்பு நெல் அந்த மாதிரி போயிட்டு பருத்தி அந்த மாதிரி போயிட்டு இந்த பயிரை வந்து பயிரிடுற விட்டுட்டாங்க. மேற்கொண்டு இந்த துறையை வளர்த்தணும், விவசாயத்தை வளர்த்தணும், எங்களை வளர்த்தணும், எங்களுக்கு வந்து இடைவெளி இல்லாத வந்து இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து கடலை வந்து நேரடி விவசாயிகிட்ட இருந்து வாங்குறதா நான் ரொம்ப விரும்புறேன். மரச்சக்கோடைய விலையை பத்தி நான் சொல்லிடுறேன். மரச்சக்கு வந்து பாத்தீங்கன்னா 160,000 கூடுதலா வரி. இந்த ஒரு ஒரு ஆலை நம்ம வந்து நிறுவனம் எண்ணெய் ஆட்டி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு இயந்திரம் போட்டு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணணும்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். மரச்சக்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 98 94 0 3 19 29.